ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார. நான் தான் உங்க மேஜர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகா. இது ப்ராஜெக்ட் ஐஜிஐ ஓட மிஷன் 6, தட் இஸ் கெட் பிரபாய். ஸோ பிரபாய் வந்துட்டு அந்த லாஸ்ட் வேர்ஹவுஸ்க்குள்ள தான் இருக்கிறோம். ஸோ வி காட் அ கன்ஃபர்மேஷன். ஸோ அவனை வந்துட்டு நம்ப பிடிக்க முடியாது, நம்ம டீம் வரும். அந்த டீமை வந்துட்டு பிடிக்க வைக்கணும்னா அவனை அங்கேயும் வெளில எடுங்கன்னா இந்த ரெண்டு பெரிய இது தெரியுது இல்லையா, அதோ இதான் இந்த லிமோசின்ல தான் போவாங்க. ஸோ இப்போ இந்த மிஷனை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு வரும். இதான் எங்கள் ஹாரிசன் அண்ட் பாய்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். ஸோ அதே தான் அன்னியா நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. அங்கே இருக்கிற ரெண்டு பேரல் மாதிரி தெரியுது இல்லையா, பேரலா டேங்க், யா லிட்ரலி டேங்க். அங்கே கொண்டு போய் எக்ஸ்ப்ளோசிவை பிளான்ட் பண்ணோன்னா பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆச்சுன்னா அவன் பயந்து எலி மாதிரி ஓடுவான். ஓடும் போது நம்ம அசால்ட்டா அதை நம்ம அவனை பிடிக்க வச்சிடலாம். அவ்வளோதான்பா, அவ்வளோவே தான் இந்த மிஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸை தாண்டி போகணும். அலராம் வந்ததுன்னா டேங்க் வெளில வரும். ஓகேங்களா, அது ஒன்றுக்குது. எதுவும் டுட்டோரியல் எல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபன் வித் சீட் கோட், அவ்வளோதான். இங்கே தகுறான், கேமரா இருக்குது. அலராம் ஆன் பண்ணி விட்டுருவோமா? ஓகே, கேமரா கிளியர் ஆன் ஆச்சோம். என்ன தகுணும், அது அலராம் பற்ற வச்சிட்டான். வெரி குட் பாய், இப்போ தான் மஜா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இங்கே வந்தேன். நெக்ஸ்ட் அவனையெல்லாம் உள்ளே போனோம், வெளில வந்துட்டான். ரெண்டு பேரும் கிளியர். அந்த சைடில் தான் டேங்க் வெளில வந்திருக்கும். ஓகே, அவனு க்ளோஸ். நம்ம அலாரம் ஆஃப் பண்ணாலுமே டேங்க் வெளில வந்ததுனால இட் வில் பி அலர்ட் மோட்டில் தான் இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம அலாரம் ஆஃப் பண்ணுவோம்? இதான் அலாரம் ஆஃப் பண்ணியாச்சு. லா ஸோ தட் ஃபார் த சேஃப்டி எடுத்துக்கிறோம். அக்கா இப்போ தான் அலாரம் ஆஃப் பண்ணேன், திருப்பி அதுக்குள்ளே இன்னொரு அலாரம் ஆன். நோ ப்ராப்ளம், எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த டேங்க் இந்த டப்பா மேலேருந்து போகலாம், இல்லாட்டி அது முன்னாடிலேருந்து போகணுமா இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் மேலே ஏறினீங்கன்னா டேரி. இது சத்தியமாக டியூட்டோரியல் கிடையாது, இது நான் இன்னொருத்தங்கிட்ட பார்த்து கற்றுக்கின ட்ரிக்கு. அதுக்குள்ளே எப்படி போகலாங்கிறது அது கிளியர். தோ அந்த இது தெரியுது இல்லையா, இது சுகாய், அது பக்கத்தில் தான் இருந்திருக்கும் டேங்க்கு. ஸோ அங்கே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லா இருக்கும். ஸோ வித்தவுட் சீட் கோட் ஆடினீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு லா கிடைக்கும், ஒரே ஒரு டேங்கர் தான் வரும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட்ஸ். ஓகே, அப்புறமா இப்போ எங்கே போகணும்? இதோ அங்கே தான் இருக்குது. அடாடா, அது லாஸ்ட்டு. ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்படி தான் நம்ம சாக போகிறதுல, ஆனால் கூட ஃபார் த சேஃப்டி ரீசன்ஸ் இன்னும். அந்த ஒரு கேமரா கிளியர். இப்போ அதுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு அந்த பிளான்ட் பண்ண தெரியுமா, பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டான பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கும் அலாரம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அலாரம் இஸ் ஆஃப். இப்போது நேராக அங்கே போனீங்கன்னா அங்கே வந்துட்டு மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. வீ வில் கெட் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் லைக் ட்ராகன் ஆஃப் ஜாக்ஹாமா, ஸ்னாப்பு, அப்புறமா மினி, எல்லாமே கிடைக்கும். இங்கே ஒருத்தருக்கும் கிளியர். இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணோன்னா ஆல் கேமராஸ் வில் பி ஷட் டவுன் ஃபார் சம் 2 மினிட்ஸ். எஸ், செக்யூரிட்டி கேமராஸ் ஆஃப்லைன் ஃபார் 4 மினிட்ஸ். ஓகே, சூப்பர். இதோ இங்கே ஒருத்தர் சொன்னாங்க, அவனை கிளியர். இதோ ட்ராக்னோ ஜாக்ஹாமர், இவன் அச்சுனுக்கு தான் ஜாக்ஹாமர். எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாக்ஹாமர், நெக்ஸ்ட் இஸ் ட்ராக்னாவ், நெக்ஸ்ட் இஸ் மினிகன், அப்புறம் AK-47, தென் C4. இது டப்பாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி மைன்,
இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சரி, கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா. இதுதான் ஜாக் ஹேமர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஷார்ட் கன்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேங்கை போட்டாச்சு. ஸோ இப்போ எதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அந்த பில்டிங் தெரியுதுங்களா? ஓகே, இவங்க மூணு பேரை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். முக்க சூப்பர் கிளியர். ஓ மை காட். ஆ ஓகே, அந்த கேமராவும் உடைச்சிடலாம். இப்போ இப்படி தான் அலாரம் ஊற்றிடுவான். அந்த ரூம் தெரியுது இல்லையா? அந்த ரூம்லேருந்து உங்களை கண்டினியூஸாக ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் அடித்தாலும் அவ்வளோ தூரம் வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இது வந்து யாருமே தெரில, பட் நின்னுந்தாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிடுச்சிட்டோம். வேறு என்ன பண்ணுறது, சும்மா நின்றுந்தா விட்டுருவோமா? ஸோ அல்ராம் ஆன் பண்ணி வைக்கிறாமா. ஓகே, இப்போ இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணால்தான் அவன் நம்ம வந்துட்டு அங்கே அந்த ஃபென்ஸ் ஏற முடியும். எந்த ஃபென்ஸு? அந்த பிரபாய் எங்கே ஒளிஞ்சிருக்கானோ அதை சுற்றி இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபென்ஸு. ஸோ அதை நம்ம க்ராஸ் பண்ணணும். நம்ம வீ ஹேவ் டு க்ளோஸ் தி ஜென்ரேட்டர். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இப்படி தான் வெளில ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க 100%. சொன்னல எங்கடா ஓடுற? இப்போ நம்ம மூணு பேரை கிளியர் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அந்த ரூம்லேருந்து வந்தவங்கள இப்போ திருப்பி அந்த ரூம்லேருந்து வந்துட்டே இருப்பாங்க பாருங்க. ஓகே, வில் கிளைம் இந்த ரூம் ஐயா போக முடியும், ஏன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகாது. ஸோ பார்த்தீங்களா, திருப்பி இன்னொரு மூணு பேர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் த்ரீ கிளியர். இப்போ இந்த ரோப்பை கிளைம் பண்ணி போகணும். அங்கே போனோன்னா அங்கே இந்த ஹெலிகாப்டர், இந்த ஹெலிகாப்டர் லேண்டிங் பாயிண்ட் கூட ஒரு ஆள் காட்டியிருக்கான் எங்கே போய் லேண்ட் ஆகிருக்கும் அந்த ஹெலிகாப்டர்னு. பட் அவ்வளோலாம் பேஷன்ஸாலாம் நம்மளாலலாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் ஆடிட்டுருக்கோம். அதுலேயும் ஒத்துருப்பான். ஃபயர் பண்ணானே, கேட்டுச்சா எப்படி? ஆஹா, இங்கே ஒத்தன்னுக்குறானே மேலேயே இறங்கணுன்னு அடிப்பானே. அடப்பாவி யூசி. ஓகே, இங்கே யாரும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கே இந்த நம்ம கீழே இறங்குவோம். அதே மாதிரி இந்த பில்டிங்கோட தான் கைஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நின்று எவ்வளோ பேரை அடிக்கணும்னு தோணுனா கூட வந்துட்டே இருப்பாங்க. ஓகே, கண்ணை மாற்றுவோம். ஆல் ரைட் டு ஜாக் ஹேமர். அவ்வளோதான், ரெண்டு பேரும் கிளியர். லெட்ஸ் கோ. இப்போ வி நீட் டு கிரியேட் அ டைவர்ஷன் ஸோ தட் நம்ம ஹாரிசன் பாய்ஸ் வந்துட்டு பிரபாயை பிடிப்பாங்க. அதனால்தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி போகலாம்? தேர் ஆர் டூ வேஸ். ஒன்று நேரடியாக தில்லா பூந்து பிளாஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி சைட்லேருந்து. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ். த்ரீல வந்துட்டு யூசி அண்ட் MP3, டூவில் வந்துட்டு கிளாக்கு, ஃபோரில் வந்துட்டு மினி கன், ஓ ஹேண்ட் கிரனேட், அப்புறமா லா, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் ஏதோ ஒரு கன் தான் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். பிஸ்டல்ஸில் ரெண்டு பிஸ்டல் தான் மிஸ்ஸிங். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரம்முக்கு நம்ம கொண்டு போய் பாம்பு பிளான்ட் பண்ண போகிறோம். பார்த்துட்டான் வேறு வழி இல்லை. அல்ராம அமுத்தியாச்சு. ஓகே, இதோ அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. சூப்பர். இந்த இடத்துல ஒன்று, அந்த இடத்துல ஒன்று பிளான்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு வேலை. ஓ, ஏண்டா வரீங்க? அப்புறமா இந்த சீட் கோட் போட்டுனுங்கன்னு சொல்லிட்டு இந்த பாம் பிளாஸ்ட் ஆனால் கூட நிற்காதீங்க, பிளாஸ்ட் ஆகிடுவீங்க, செத்துருவீங்க. அந்த லெவல் கார்டு மோடெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சீட் கோட் போட்டு ஆடினா கூட சென்சிபிள் ஆடுங்க. என்ன யா, இவங்க யார் சுட்டாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அதே மாதிரி இதுவும் அவ்வளோதான், இன்ஃபினிட்டி ரூம் தான், அந்தே இருப்பாங்க கண்டினியூஸாக. இப்போ யாருமே இல்லை தானே, இப்போ பாருங்கள் இதே ரூம்லேருந்து ரெண்டு பேர் வருவாங்க பாருங்கள். ஓகே, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பிரபாய் லிமோசினில் கிளம்பிட்டான். ஓகேயா, இதோ நான் என்ன சொன்னேன், அந்த ரூம் இஸ் இன்ஃபினிட்டி ரூம்.
வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஐசிஐயில் வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய இடத்துல உங்களுக்கு வந்துட்டு யாரா சுட்டுன்னு இருக்குது. ஓ மேலே இருக்குது ராஜா. ஓகே 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 இந்தா செத்துரு. நிறைய இடத்துல இருந்து கூட உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா அந்த பில்டிங்லேருந்து வந்துட்டே இருப்பாங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அடித்தாலும் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ யூ வில் பி ஜஸ்ட் ட்ராகிங் அவுட் இல்லைங்களா. ஸோ இங்கே தான் கிடைக்குதா 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 எதுவுமே இல்லை. காலி 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 காலி. ஓகே இப்போ நம்ம இந்த ரூம்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம். அவன் பார்த்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஓகே இவன் கிளியர். ஆனால் மஜா என்னென்னா அவனை பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த எந்த டிராயரை தந்தாலும் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காது. இங்கே தான் மேலே தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகே இங்கே எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒருத்தருப்பான் ரன் பண்ண அங்கே ஒருத்தருப்பான். ஓகே கிளியர். இது எங்கே போகுது? ஓ வெள்ளம் வந்துட்டோமா. இன்னொரு இடத்து போகணுமே. ஓகே அங்கே போய் பார்ப்போம். ஆல் ரைட் இங்கே ஒருத்தருப்பான். சாமி. ஓகே அங்கே ஹாரிசன் பிடிச்சிருக்கிறான். ஸோ வி ஆர் கெட்டிங் ஃப்ரெண்ட்லி சோல்ஜர்ஸ். வி ஹாவ் த ப்ரபாய். ஓகே டார்கெட் செக்யூர். இப்போ என்னன்னா இந்த ட்ராயர்லாம் தேடி பார்த்தோன்னா வீல் கெட் டாக்குமெண்ட்ஸ். அவனுக்கு அகெயின்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே இந்த சைடு. ஆடா பாவீங்களா எவ்வளோ பேர் வந்துன்னு இருக்கிறீங்கோ. ஆல் ரைட் இங்கே மேலே போனீங்கன்னா இங்கேயும் ஒரு மூணு ட்ராயர் இருக்கும். ஸோ என்னாச்சு என்னாச்சு இந்த ட்ராயரில் இருக்குதா? எஸ் ஆப்ஜெக்டிவ் 4 இஸ் கம்ப்ளீட். ஸோ வி ஹாவ் காட் த ப்ரபாய். அவன் தான் ப்ரபாய். ஸோ இந்த வீடியோ இந்த மிஷன் சூப்பராக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ விரைவில். அதற்கு மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.